Vanakkam, welcome back to Unicase Technologies YouTube channel. Recent video la feedback, input wiring, output command ellam paathom. Adha eppadi circuit design pandrathukadala paathom. Adoda continuation a oru moonu input oru output adha vechittu adu eppadi perform pannudengradha paakalam. Recent video la pesirundhom ஒரு ஸ்டார்ட், ஒரு ஸ்டாப், ஒரு ஹை லெவல் இன்புட்டு அவுட்புட்டில் வந்து அம்போட ஆனா. இப்போ இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த பம்புக்கான புஷ் பட்டன் இன்புட்டு, ஹை லெவல் அது வந்து ஓவர் டேங்க்லேருந்து வர ஃபீட்பேக். இப்போ இதை வந்து ஒரு பிஎல்சியில் எப்படி எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் பண்ணுவோம், பம்ப் ஆன் ஆஃப்ங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎல்சி எடுத்துக்கலாம். அதில் வந்து இன்புட் ஒரு சைடு இருக்கிறதாகவும் அவுட்புட் ஒரு சைடு இருக்கிறதாகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2, 3 இதில் ஒரு 4 இன்புட் மாடியூல், ஒரு 2 அவுட்புட் மாடியூல்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இது வந்து I0, I1, I2, I3, Q0, Q1 இப்படி இருக்கு. இப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டன்ங்கிறது ஒரு மொமெண்ட்ரி இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ். ஸோ புஷ் பட்டனை நீங்கள் வரையும் போது இந்த மாதிரி வரையணும். இது வந்து என்ஓ எலிமெண்ட்டோட இருக்குன்னா இப்படி. சப்போஸ் என்சி எலிமெண்ட்டோட இருக்குன்னா இப்படி. அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும், சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது சர்க்கியூட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கு. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், ஒரு ஓவர்ஹெட் டேங்கோட என்சி. ஸோ அந்த ஓவர்ஹெட் டேங்கோட என்சி, ஸோ டேங்க் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்க. அங்கே நான் ஒரு ஃப்ளோட் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளோட்டோட ரெண்டு, அந்த ஃப்ளோட்டோட சுவிட்ச் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா, அதை வந்து ஒரு என்சி சர்க்கியூட்டா, இது காமன், இது வந்து என்சி அப்படி வச்சுட்டிங்கன்னா, இப்போ இதை மூணையும் எப்படி நம்ம பிஎல்சி கூட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த பிஎல்சி அதுக்கு ஒரு இன்புட்டில் காமன் இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 24 வோல்ட் பவர் சோர்ஸ் இருக்கு. இந்த 24 வோல்ட் டிசி பவர் சோர்ஸ், இப்போ சப்போஸ் நான் வந்து சிங்க் இன்புட் டைப்பை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த எல்லாத்துக்கும் காமனில் நான் கொடுப்பேன். அதோட அதர் சைடை வந்து நான் இன்புட்டோட கனெக்ட் பண்ணுவேன். சே எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ப்ளஸ்ஸை எடுத்துக்கிறேன், நான் எல்லா இன்புட்டுக்கும் எல்லா இன்புட் டிவைஸுக்கும் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அதர் பாயிண்டை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 24 வோல்ட் டிசியோட நெகட்டிவ் டெர்மினல் காமனோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது இன்டர்னலாக ஒன்று ஒன்றும் நான் சொல்லியிருந்தேன், ஐதர் ரிலேயாக இருக்கலாம் ஆர்
டிரான்சிஸ்டர் இன்புட்டாக இருக்கலாம், இங்கே ரிலே அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்டர்னலாக இது ஒன்று ஒன்றும் இந்த காமனை பேஸ் பண்ண ரிலே. அப்போ இந்த ஒவ்வொரு ரிலேவும் இன்டர்னலாக என்ன இருக்கும், இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னா இந்த ரிலே ஆன் ஆகும், ஏன்னா இது வந்து நார்மலி ஓப்பன். இப்போ இந்த கேஸில் இந்த ரிலே ஆனில் தான் இருக்கும், ஏன்னா இது நார்மலி க்ளோஸ், இதுவும் நார்மலி க்ளோஸ், அப்போ இதுவும் ஆனில் தான் இருக்கும். இந்த கேஸில் பிஎல்சிக்குள்ளே என்ன ரியலைஸ் ஆகும்னா இன்புட்டு ஜீரோ வரல, இன்புட் ஒன்று வந்துட்டுருக்கு, இன்புட் டூ வந்துட்டுருக்கு, ரைட். இப்போ அவுட்புட் சைடில் சிமிலர் வே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 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 அவுட்புட்டும் இன்டர்னலாக ரிலே, அந்த ரிலே காமனோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்கோர்ஸ் நம்ம இந்த மாடலுக்கு கொடுக்குற 24 வோல்ட் எடுத்து தான் அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த சுவிட்சிங் வந்து அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஆப்டோ கப்ளர் கான்செப்டில் சுவிட்ச் ஆகும் இந்த ரிலே. எப்பன்னா இந்த லாஜிக் உள்ள இன்டர்னலாக இருக்க லாஜிக் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அவுட்புட் ஆன் ஆகணும்னு லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த ரிலே ஆன் ஆகும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு அவுட்புட்டும் ஒரு என்ஓ எலிமெண்ட். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு காமனான ஒரு காமன் இருக்கும் இந்த கேஸில். எப்படின்னா இன்டர்னலாக இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி நல்லா புரியுற மாதிரி பாருங்க. இன்டர்னல் இந்த ஏரியாவில் இது காமன், இது ஃபர்ஸ்ட் அவுட்புட்டோட என்ஓ, இது செகண்ட் அவுட்புட்டோட என்ஓ. நீங்கள் என்ன பண்ணலாம், காமனில் என்ன கொடுக்குறீங்களோ அதை இங்கே எடுத்துக்கலாம் எப்போ இந்த அவுட்புட் ஆன் ஆகும்போது. ஸோ இப்படி தான் வந்து இன்புட் ஒயரிங், தென் இந்த அவுட்புட் ஒயரிங்கை எடுத்துகிட்டு போய் எப்படி நம்ம பண்ணுறது பார்க்கலாம். ஜென்ரலா பிஎல்சியோட அவுட்புட் இங்கேயும் 24 வோல்ட் தான் யூஸ் பண்றோம், பிஎல்சியோட அவுட்புட்டையும் 24 வோல்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்பெஷல் கேஸ்ல 230 வோல்ட் யூஸ் பண்ற மாதிரி பிஎல்சி மாடியூல் இருக்கலாம், பட் ஜென்ரல் 24 வோல்ட் டிசி. ஸோ இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், அகைன் நான் ஒரு 24 வோல்ட் ரிலேல இதை நான் கனெக்ட் பண்ணுவேன். ஓகே, அப்போ எப்ப ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஆகுதோ அப்ப இந்த ரிலே R1 ஆன் ஆகும். அந்த அதர் சைடில் நான் என்ன பண்ணலாம், எனி அதர் 230 வோல்ட் சர்க்கியூட்டையோ 24 வோல்ட் சர்க்கியூட்டையோ 110 வோல்ட் சர்க்கியூட்டையோ எதை வேணாலும் நான் அந்த பக்கம் சுவிச் பண்ணலாம். இந்த ரிலேக்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி ரிலே வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அதுலேருந்து பம்ப், அது டிஓஎல் ஸ்டார்டர், அந்த பக்கம் ஒரு டிஓஎல் ஸ்டார்டரை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவர் கான்டாக்டரை ஆன் ஆஃப் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணுங்க. இப்போ இந்த இன்புட்டை இப்படி தான் வந்து ஒயர் பண்ணோம், அவுட்புட்டை இப்படி தான் ஒயர் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த இன்புட்லாம் கொடுத்தா இன்டர்னலாக எப்படி வந்து லாஜிக் பில்ட் ஆகி அதுக்கப்புறம் அது எப்படி அவுட்புட்டை ஆன் பண்ணுதுங்கிறத ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எனி குயரிஸ் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.